உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிரேஷ்மார். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, நாளை மறுதினம் ஆகஸ்ட் 15 நம்ம ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டிங் மெட்டீரியல் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அது சம்மந்தமாக நான் பொன்ராஜ் காலடி என்னை வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா, பொன்ராஜ் காலடி என்னோட நம்பர் நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டாலும் சரி, அல்ல நீங்கள் எப்படி வேணாலும் டீட்டெயில் கேளுங்க, அண்ணே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வைப்பாங்க. ஸோ நம்மளோட ஒரே ஹேஷ்டேக்காக தான் இருக்கணும். முகநூல் தளங்கள் வந்து உறவுகள், ஒவ்வொரு ஆளாளுக்கும் ஒவ்வொரு ஹேஷ்டேக் உருவாக்கிட்டு இருக்கீங்க, இது முற்றிலும் தவறு. ஹேஷ் போட்டு ஃப்ரீ டிகேவி ஃப்ரம் எஸ்சி, இந்த ஹேஷ்டேக் மட்டும்தான், சரிங்களா? இதை தவிர்த்துட்டு வேறு யாரும் தயவு செஞ்சு உறவுகள் வேறு நியூ ஹேஷ்டேக் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டிங் பண்ணக்கூடியது இது வந்து ஆகஸ்ட் 15 நம்ம ஒரு தொடக்கம் தான், சரிங்களா? இது வந்து நம்ம அரசுக்கு எதிராகவோ நம்ம வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் பண்ணல. ஸோ நம்மளோட கோரிக்கை வந்து அன்றைக்கி எங்கே வந்து எல்லாராலும் பார்க்கப்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த மத்திய மாநில அரசுகள்கிட்ட வந்து நம்மளோட பட்டியல வெளியேற்ற கோரிக்கையை வந்து நம்ம நிறைய முறை வந்து போராட்டங்கள் மூலியமாக, மாநாடு மூலியமாக நிறைய வந்து நம்ம அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்கங்களும் நம்ம மக்களும் நடத்திட்டோம். ஸோ இது வரைக்கும் செவி சாய்க்கலை. ஸோ ஆகஸ்ட் 15 வந்து நம்மளோட இந்த விஷயத்தை ட்ரெண்டிங் பண்ணுற விஷயத்தினாலேயாவது வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மாட்டு சமூகத்தை சார்ந்தவங்க மற்றவங்க எல்லாருமே நம்மளோட கோரிக்கையை திரும்பி பார்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு மட்டும்தான் இதை பண்றோம். ஸோ அண்ணன் பொன்ராஜ் காலடி என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பினும் அவரோட நம்பர் கீழே பதிவு பண்ணியிருக்கேன், அவருக்கு தொடர்பு பேசினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி. ஸோ அவருக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்களோட டீட்டெயில் கேளுங்க. ஸோ ஆகஸ்ட் 15 நம்ம வந்து ட்விட்டர் தளத்தில் வந்து ஒன்று கொடுவோம். இது வந்து மெயினாக இந்த விஷயம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்க முடியாது, நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், நான் எப்படி போய் என்னோட மோகம் நினைக்கிறவங்க, ஸோ உங்களால் சப்போர்ட்டும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அடித்தளமாக தான் இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புகிறோம். ஸோ இது வந்து ஒரு தொடக்கமே, இந்த தொடக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை தொடர்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். நன்றி. இன்னும் நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். எல்லோருக்கும் வணக்கம். வர ஆகஸ்ட் 15 ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பீங்க. இப்போ இது எதுக்கு பண்ணுறோம், யார் பண்ணுறாங்க, இப்போ ட்ரெண்டிங்னா பற்றின ஒரு ஷார்ட் என்ன பண்ணலாம், ட்ரெண்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சின்னதாக சொல்லிட்டு, எப்படி வந்து இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பிடிக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாங்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம். இது யார் செய்கிறா, எதுக்கு பண்ணுறோங்கிறது முதல்ல சொல்லிடுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சமூகத்துக்கு அப்படின்னு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையாக இருக்கட்டும், பெயர் மாற்ற கோரிக்கையாக இருக்கட்டும், எந்த ஊடகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்படி பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமூகத்தின குரலை வந்து சொல்றதுக்காக ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நேர்மையான ஊடகம் அப்படின்னா அது சமூக வலைத்தளம் தான். அந்த சமூக வலைத்தளம் வந்து நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லி ட்விட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதான் அது போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து இது பெருவாரியான மக்களோட கோரிக்கையா இருந்தாலும், நம்ம சமுதாயத்தில் இருக்க இருபெரும் தலைவர்கள் அல்லது வளரும் தலைவர்கள் எல்லாருமே வந்து என்னதான் போராடினாலும், இது ஒரு கட்சியோட பிரச்சனை, இது பெருமக்கள் யாரும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரியான குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது பெருமக்களான விஷயம்தான், பெருமக்களான மக்களோட கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது குறிப்பாக படித்த இளைஞர்கள் கையில் இருக்கு. என்னதான் நிறைய களப்போராளிகள் களத்தில் செஞ்சுட்டு இருந்தாலும், இப்போ நம்ம உட்காந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் இவங்க இப்படி பண்ணிருக்கலாம் நொட்டை மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால படித்தவங்க குறிப்பாக, சரிங்களா? அதனால உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களாலையும் இது என்னோட கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக போராடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா களத்துல, அந்த களப்போராளிகளோட கரத்தை வலுப்படுத்துறது தான் இந்த நோக்கம். ஸோ அதுக்காகத்தான் இது பண்றோம். சரி, இது யாரு பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர்லாம் கிடையாதுங்க. ஒரு மாதிரி வந்து இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி திரண்டிருந்த நம்ம சமுதாயத்தில இருந்த படித்த இளைஞர்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் கிட்டத்தட்ட பண்றோம். இதை தனித்தனியா குழுக்களா போட்டு ஏதோ ஒரு டாக் போட்டு டென் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், தனித்தனியா பண்ணா வந்து கரையேற முடியாது அப்படின்னு. இப்போ ஒன்றும் பெருசாக மேஜிக்லாம் ஒன்றும் நடக்கல. இருக்க அந்த மாதிரி தனித்தனியாக இருந்த குழுக்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு பொதுவான ஒரு குழுவாக உருவாக்கி, பொதுவான ஒரு டாகை உருவாக்கி இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது என்னென்ன பண்ணியிருக்கு, இந்த குழு என்ன பண்ணியிருக்குங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த குழுக்கு தலைவர் அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. டைவா அப்படிங்கிற குரூப்லன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திஸ்வரன் அவர் இருக்கிறாரு, அவர் அவர் டீம் இருக்கிறாங்க, சிவபிரகாஷ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தனியாக வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வச்சு பல வருஷமாக வந்து இளைஞர்களுக்கான அந்த நல்வழிப்படுத்தலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த குழுல இருக்காங்க. டிகேவி ட்விட்டர் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அதுல இருக்க மிஸ்டர் தமிழ்வாணன், அப்புறம் வந்து கமுதியை சேர்ந்த தொழிலதிபர் கார்த்திக், இவங்க எல்லாமே இந்த குரூப்ல இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் தெரிஞ்ச அமெரிக்காவா இருக்கட்டும் அல்லது சிங்கப்பூரா இருக்கட்டும், இங்க படித்த நம்ம சமூக இடங்களா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான், நான் உள்பட எல்லாமே சேர்ந்து இந்த குரூப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் இந்த குரூப்.
இப்போ இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த குரூப்போட ரெப்ரஸன்டேஷன் தான். நான் தனியா பண்றதோ அல்லது எனக்கு இப்ப கீழே வந்து ஒரு ரெண்டு பேர் வேலை செய்யறாங்களோ அப்படி கிடையாது, சரிங்களா? நாளைக்கு இதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வீடியோ பேசுற மாதிரி நான் சொன்ன அந்த நபர்கள் குழுக்கள் இருக்க ஆட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க. இதுல பெயர் தெரியாத பல ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங் அப்போ அவங்க வந்து சில ட்வீட் எல்லாம் போடுவாங்க, அருமையான ட்வீட் எல்லாம் போடுவாங்க, நீங்க அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, இது வந்து யார் செய்யறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றாங்க அப்படிங்க நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஐடி பேர் வந்து டிகேடி எக்ஸிட் இசி. அது வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல்ல ஓடும், பாத்துக்கோங்க. அந்த ஐடியில தான் இனிமே வர காலங்கள்ல ட்ரெண்டிங் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்ல போறோம். ட்ரெண்டிங் பத்தின அலர்ட் எல்லாம் சொல்ல போறோம். கண்டிப்பா வந்து உங்களை வந்து மாசம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் பண்ண சொல்லி நம்ம உங்களுக்கு டயர்டாக போறதில்ல. அரசியல் முக்கியத்துவமா இந்த நாட்கள் எல்லாம் பண்ண போறோம். ஒன்னு, ரெண்டாவது, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை ஒரு கேலண்டராகவே மாத்தி வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க ஆகஸ்ட் 15 இது முடிய போறதுல, ஆகஸ்ட் 15 வெறும் ஆரம்பம் தான். அப்ப இனி வர காலங்கள்ல படித்த தேவேந்திர கழக சமுதாயர்கள் களப்போராளிகளுக்கு உதவுற மாதிரி, அவங்களோட அந்த கரத்தை வலுப்படுத்துற மாதிரி, நீங்க எங்கெல்லாம் எப்பெல்லாம் வேலை செய்யறீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு போராட்டத்தில் வந்து களத்துல வந்து நம்மளோட கட்சி தலைவராகட்டும் களப்போராட்டம் செய்யறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க கூட ஒத்து செஞ்சு நம்மளும் ட்ரெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் அட்டன் பண்ணுவோம் ஆகஸ்ட் 15. சரி, அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, இந்த பட்டியல் விளையாட்டும் அரசாணையும் ஒட்டு மொத்தமா மக்கள் இயக்கமா மாறி, இப்ப நம்ம எல்லாருமே கேட்போம் இல்லைங்களா, அது நான் அந்த அடைஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த இலக்கடைய வரைக்கும் இது போகுது, நிக்க போறது இல்லை, சரிங்களா? சோ ஆகஸ்ட் 15 வெறும் தொடக்கம் தான். சோ நம்ம ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக அவங்க வந்து அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கணும், அவங்க வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுங்கிறது தப்பு. கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ட்விட்டர்னா என்ன, ட்ரெண்டிங் பண்றதுனா என்ன, ட்விட்டர் பொறுத்த மட்டும் தேவேந்திர கழக சமூக இளைஞர்கள் எப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வளம் வர்றது அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாசம் ஃபுல்லா அந்த ட்ரைனிங் போகுது. அதுல கட்சி சார்பா, கட்சி வித்தியாசமின்றி, அமைப்பு வித்தியாசமின்றி எல்லாருமே கலந்துட்டு தான் வராங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு, மூணாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கான பொலிட்டிக்கல் காலண்டர் அரசியல் நிகழ்வு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? இப்ப அடுத்த உதாரணத்துக்கு அக்டோபர் 2 வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்றோம், அல்லது செப்டம்பர் 11 வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்றோம்னா, செப்டம்பர் 10 உட்காந்து எதையும் முடிவு பண்ண மாட்டோம். ஒரு 3 முன்னாடியே வந்து, அடுத்த ஒரு குவார்டர்னா 3 3 முன்னாடியே வந்து அதுக்கான விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், செப்டம்பர் 11 அக்டோபர் 2 இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ண போறோம் முடிவு பண்ணா, அதுக்கான டேகு, அதுக்கான கண்டென்ட், அதுக்கான தீம் எல்லாமே 1 முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி அதை ஷெட்யூல் டீட்டா நாங்க போட்டு வச்சிருவோம். உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெண்டிங் அலர்ட் வரும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ எல்லாமே முன்கூட்டி தான் நம்ம செய்யறோம். இதையும் இந்த டீம் செய்யுது, சரிங்களா? இப்போ நீங்க ஆகஸ்ட் 15 உள்பட எல்லாருமே கண்டென்ட் என்னன்னா, என்ன கண்டென்ட் போறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கவலையே பட வேணாம் ராஜா, உங்களுக்காக வந்து இந்த டீம்ல இருக்க எல்லாமே 200-300 ட்வீட்டை தனித்தனியா ரெடி பண்ணிட்டாங்க. தரமா இருக்கும், ஒவ்வொரு ட்வீட்டும் கரெக்டா வர்றீங்க. அதுக்காக வந்து நீங்க அந்த ட்வீட்டை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நல்ல விஷயம், இல்ல அது ரீட்வீட் கமெண்ட் போட்டாலும் நல்ல விஷயம் பண்ணுங்க, சரிங்களா? இல்ல நானும் என்னோட கருத்தை நான் சொன்னோம் அப்படின்னா, ட்ரெண்டிங் அப்போ 9 நம்ம சொல்லிருக்கோம் இல்லைங்களா, ஆகஸ்ட் 15, அப்போ உட்காந்து யாரும் கண்டென்ட் ரெடி பண்ணாதீங்க. எது ரெடி பண்ணாதாலும் முன்கூட்டே ரெடி பண்ணிக்கோங்க. சரி, இது இந்த டீம் வேலை செய்யும் சொல்லிட்டோம். ட்ரெண்டிங் எப்படி பண்ணதுன்னு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம். ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அங்க போயிட்டு ஹேஷ் சிம்பிள் போட்டு ஃப்ரீ டிகேவி ஃப்ரம் எஸ்சி அப்படின்னு வந்து தேடுங்க. நீங்க ஸ்மால் லெட்டர்லயே கூட தேடலாம். தேடினீங்க அப்படின்னா அது வந்து அந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க எல்லா ட்வீட்டும் காட்டும். உங்களுக்கு எந்த ட்வீட் பிடிச்சிருக்கோ அந்த ட்வீட்டை அப்படியே கால் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ட்வீட்ல இருக்க ப்ளூ கலர்ல தெரியுற எதையுமே நீங்க மாத்தக்கூடாது, சரிங்களா? அது வந்து ஹேஷா இருக்கட்டும், அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே தொடக்கூடாது. கருப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா கமெண்ட், அதை நீங்க மாத்திலாம், மாத்தி தான் ஆகணும். இப்ப காப்பி பண்ணிட்டீங்களா, இப்ப புதுசா ட்வீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இது மொபைல் யூஸ் இருந்தா ஒரு இறகு சிம்பிள் மாதிரி வட்டம் போட்டு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்க போய் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு கலர்ல இருக்கிறத மட்டும் தொடுங்க. அதை எதாவது வந்து மாத்திக்கோங்க, எல்லா லைட்டா சின்னதா மாத்திட்டு ட்வீட் கொடுத்துருங்க. இது டைரக்டா ட்வீட் போறது. ரீட்வீட் வித் கமெண்ட் இதே தான், சேம் விஷயம் தான். உங்களுக்கு என்ன ட்வீட் பிடிக்குதோ காப்பி பண்ணிக்கோங்க. அதே ட்வீட்ல ரீட்வீட் வித் கமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி காப்பி பண்ணுங்க. திரும்ப அந்த ப்ளூ விஷயங்கள்லாம் தொடக்கூடாது, அப்புறம் பிளாக் கலர் விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு ட்வீட் போட்டுருங்க.
வெறுமனே ரீட்வீட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் ட்வீட் வேஸ்ட் ஆகும், ட்ரெண்டிங்கும் பண்ண முடியாது. சரிங்களா, ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு 100 ட்வீட்டு தாங்க அலோடு. சரிங்களா, வச்சு செய்ய செய்ய செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து 100 ட்வீட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 ட்வீட்டு போட்டுருவீங்க, அதை எடுத்துக்கோ. பட் அடுத்து நீங்க வந்து போறதுக்காக வந்து நீங்க வைப்பேன், அது என்னன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணு, ட்ரை சம்டைம் நெக்ஸ்ட் டைம், டைம் ட்ரை சம்டைம்ஸ் லேட்டர், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலா வந்து 100 ட்வீட், அதிகபட்சம் ஒரு 120, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்க 2 ட்வீட் போடலாம், இல்ல 3 ட்வீட் போடலாம், அவ்வளவுதான் கணக்கு. புரியுதுங்களா? ஒரே நிமிஷத்துலேயே 10-20 ட்வீட்லாம் போட்டீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கான கோட்டா முடிஞ்சிடும். சரிங்களா, இது மனசுல வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இது நோக்கம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த வேலையை செஞ்சு கொடுக்குன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா நமக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவு சக்திகளாகவும் நம்மளோட அரசு அதிகாரிகள், அது முதலமைச்சராக இருக்கட்டும் PM-ஆ இருக்கட்டும், இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கற மாதிரி, இவங்களை வந்து கேள்வி கேட்கற மாதிரி, அவங்களுக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்படுத்துற மாதிரி எந்த வித பதிவும் நீங்க போடக்கூடாது. உதாரணத்துக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்றேன். சரிங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நினைவூட்டல் ரிமைண்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்து சார் நீங்க வந்து இத்தனை தேதி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு அவர் பேசின வீடியோ எடுத்து போடலாம், அது மாதிரி பண்ணலாம். அப்ப இதே மாதிரி வந்து முதலமைச்சர் அவங்க பேசின விஷயம்லாம், இது காலம் தாழ்ந்துகிட்டே இருக்கு, எப்ப நீங்க செய்யறீங்க, நாங்கெல்லாம் வந்து ஆர்வமோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். நினைவூட்டல் ரிமைண்டர், அவ்வளவுதான், இப்படிதான் செய்யணும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நமக்கான நீங்க வந்து பட்டியல் விளையாட்டத்தையும் பெயர் மாற்றத்தையும் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, கண்டிப்பா கிடையாது. பெரும்பாலும் ஆட்கள் நமக்கு ஆதரவு சக்தியில தான் இருக்காங்க, எல்லா ஜாதியிலுமே. புரியுதுங்களா? அந்த ஆதரவு சக்திகளுக்கு, ஆதரவு அந்த ஜாதிகளுக்கு எல்லாத்துக்குமே காயத்தை ஏற்படுத்துற மாதிரி, சரிங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மென்ஷன் பண்ணி, குறிப்பிட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு நேச சக்திகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை எந்த காரணம் ஒன்றும் காயப்படுத்தாதீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பதிவையும் போடாதீங்க. ரைட், இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து பண்ணிக்கணும். ரெண்டாவது, என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கருப்பு கொடி வைக்கிறது, கருப்பு கொடிங்கிறது வந்து ஒரு புறக்கணிப்பு, நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா, அந்த கருப்பு கொடி வைக்கிறது வேண்டாம், ஆகஸ்ட் 15 வேண்டாம். பாய்காட் அல்லது புறக்கணிப்பு அப்படிங்கிற வார்த்தை ஆகஸ்ட் 15 வேண்டாம். சரிங்களா, எலெக்ஷன் டைம்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பட் இப்ப ஆகஸ்ட் 15 அது வேண்டாம். இந்த பாய்காட், புறக்கணிப்பு, சரிங்களா, அப்புறம் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் என்னென்னலாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பட்டியல் விளையாட்டு எதிர்க்கிற அந்த ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்களை திட்டுறது, அதெல்லாம் அதெல்லாம் பண்ணும், பண்ண வேண்டாம். சரிங்களா, நீங்க பாண்டியன் அப்படிங்கறது வந்து நீங்க இது வரைக்கும் கல்வெட்டு செப்பிட்டது எல்லாமே நீங்க காமிச்சிருப்பீங்க, இலக்கியத்துல அதெல்லாம் காமிச்சிருப்பீங்க. ட்விட்டரை பொறுத்த மட்டும் நீங்க கிட்ட இப்ப எப்படி நடந்துக்க போறீங்களோ அதை பொறுத்துதான் பாண்டியனோட தராதரம் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுல எதுவும் குழப்பம் பண்ணாம நல்லபடியே எடுத்த வேலையை நல்ல சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.